எல்லாருக்கும் ஹை வெல்கம் பேக் டு ஒண்டர் ஆக்வா கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜீப்ரா எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் அண்ட் கிளியராக பார்ப்போம் ஒன்றரை மாதம் முன்னாடி நான் ரெண்டு டைப் ஆஃப் க்ரீன் ஜீப்ராஸ் வாங்கியிருந்தேன் அந்த ஜீப்ராஸை தான் இப்போ ப்ரீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஃபீமேல் ஜீப்ரா அதோட வயிற்ற பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும் நல்ல எக்லோடட் ஃபீமேலாக இருக்குது ஃபீமேல்ஸ் பொறுத்தவரை நல்லா குண்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து மேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேடடாக தெரியும் அடுத்து மேல் ஜீப்ரா பொறுத்தவரை ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ஓரலாம நல்ல ஆக்டிவன் வைப்ரண்ட் கலர்ல இருக்கும் நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நீங்க செமி அடட்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம் ஆனா இருந்தாலும் வந்து நீங்க ப்ரீட் பண்ண போறீங்கனா நல்ல மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ப்ரீட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அடுத்து ஒரு சீக்ரட்டான விஷயம் இது நிறைய वीडियोसல சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம ஜீப்ரஸை பிரீட் பண்ண போறோம்னா குறஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூணு நாள் வரலும் மேல் தனியாவும் ஃபீமேல் தனியாவும் செப்பரேட் பண்ணி கேர் பண்ணிக்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ப்ரீடிங்க்கு டப் செட்டப் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டு வந்துடலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப் எடுத்து ரொம்ப பெரிய டப் எடுத்துக்காதீங்க மீடியம் சைஸ்

ஃபிஷ் டேங்க்ஸில் யூஸ் பண்ணுற வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து அந்த டப் செட் பண்ணி அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டப் ஃபுல்லாக வந்து தண்ணியை நிரப்பிடக்கூடாது ஒரு பாதி டப்புக்கு தண்ணி நிரப்புனாலே வந்து போதும் அடுத்து அந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னர் நம்ம வச்சோம்னா மேலே ஃப்ளோட் ஆகும் அப்படி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா கீழே போயிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே மிதந்துட்டு இருக்கு இல்லைனா ரொம்ப மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா கீழே சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல எனக்கு கரெக்டாக ஃப்ளோட்டாகவே இருந்துச்சு மேலே ஃப்ளோட் ஆனாலும் ஓகேன்னு அப்படியே வச்சுட்டேன் அடுத்து ரொம்ப முக்கியமாக லைஃப் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க கப்பி கிராஸ் ஃபாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் உள்ளார இருக்க கண்டெய்னரில் தான் நம்ம வந்து ஃபிஷ் விட போகிறோம் ஸோ அதில் சும்மா ஒரு ஸ்டெம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வெளியே வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உள்ளார இருக்கக்கூடிய கண்டெய்னரில் தான் வந்து நம்ம ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ஜீப்ராஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஃபீமேல் ஜீப்ராஸ் விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து அது நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளோட மேல் ஜீப்ராஸ் வந்து அதே உள்ளார வச்சிருக்கக்கூடிய கண்டெய்னர்ல தான் ஆட் பண்ணணும் பிரீடிங்க்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் மேலுக்கு டூ ஃபீமேல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் ஃபீமேலுக்கு டூ மேல்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பேரா கூட நீங்க போட்டுக்கலாம் எப்படி போட்டிங்கனாலும் வந்து ஈஸியாக வந்து இந்த ஜீப்ராஸ் வந்து ப்ரீட் ஆகிடும் நீங்க இப்படி மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்னா விட்டதுக்கு அப்புறம் பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார கண்டிப்பா வந்து எக் லே பண்ணிடும் எனக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளாரே வந்து எக் லே பண்ணிடுச்சு அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மேல் வந்து ஃபீமேல வந்து கண்டினியூஸா வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதோட பிரீடிங் பிஹேவியரை நம்ம இப்போ ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம் முட்டை போடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகும் அந்த நேரத்தில் முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்படி முட்டை போட்ட உடனே எல்லா முட்டையும் அந்த ஹோல்ஸ் வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும் இதோட முட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார வந்து முட்டை போட்டுரும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஃபீமேலோட வயிறு பார்த்திங்கன்னா அப்படியே ஒல்லி ஆகிடும் இப்போ நம்ம உள்ளார மீன் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரை வந்து அப்படியே வந்து மீனோட ரிமூவ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட ஜீப்ரா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து எக்ஸ் எல்லாமே வந்து கீழே செட்டில் ஆயிருக்கு நான் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எக்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதை பார்க்கறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு வீடியோல வந்து அந்த அளவுக்கு கிளியரா போக்கஸும் ஆகல பட் இருந்தாலும் வந்து நான் என்னோட கண்ணுல பட்டதை வந்து நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து நம்ம முட்டை போட்டு அன்னைக்கே எடுத்த வீடியோ அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது இப்போ அடுத்த நாள் வந்து பார்ப்போம் இந்த முட்டை பொரிஞ்சு வரதுக்கு நாற்பத்தி மணி நேரத்துல இருந்து எழுபத்தி மணி நேரம் குறைஞ்சதும் வந்து ஆகும் இதுக்கு அடிஷனலா வந்து நம்ம ஆக்ஸிஜன் மோட்டார்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம லைவ் பிளான்ஸ் போட்டதே வந்து போதுமானதாக தான் இருக்கும் இப்போ இதை முட்டை போட்டால் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து எக் சேக் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு லைட்டாக கரு வளர்ந்துருக்கும் மேக்ஸிமம் ஜீப்ரா எக்ஸ் எல்லாமே வந்து ஃபெர்டைல் ஆகிடும் ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ இது வந்து முட்டை போட்டதுலேருந்து மூணாவது நாள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும் அதோட குட்டியோட தலையும் வால் வந்து கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்துலலாம் இதுக்கு எதுவுமே ஃபீட் பண்ணக்கூடாது அது வந்து ஃபுல்லாக கரு வந்து வளர்ந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு நாள் முழுசாக முடிஞ்சு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா குட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா விசிபிளா தெரியுது அவ்வளவுதான் நம்மளோட ஜிபிராஃபிஷன் சூப்பரா பிரீட் ஆகி குட்டிங்களும் சக்சஸ்ஃபுல்லா வந்து வந்துடுச்சு இந்த குட்டிங்களுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணணும் எப்படி இதை கேர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து நம்மளோட வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை